இயக்குனர் விக்னேஷ் சிவன் நம்ம விஜய் சேதுபதியை வச்சு இரண்டு படங்களை இயக்கியிருக்காரு ஒன்று நானும் ரவுடி தான் இன்னொன்று காத்துவாக்கில் ரெண்டு காதல் ஆக்சுவலி இந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் கதையை வந்து முதல்ல தான் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு பேரும் அப்போ சேர முடில இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி சில வருஷம்னா ரெண்டு மூணு வருஷம் கிடையாது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடியே மறுபடியும் விக்னேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகன் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தாரு இந்த படத்தோட பூஜைக்கு முன்னாடியே இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து நம்ம சன் டிவி வாங்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்கல் வந்துச்சு என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு ஸோ விக்னேஷ் சிவன் அந்த படத்துக்கு பதிலாக தான் காத்து வாக்கல ரெண்டு காதல் படத்தை பண்ண வந்துட்டாரு சிவகார்த்திகன் அந்த படத்துக்கு பதிலாக தான் டான் படத்துக்கு காய்ச்சல் கொடுத்தாரு இப்போ என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த டான் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை தான் அப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே அமௌண்ட்டுக்கு இப்போ சன் டிவி வாங்கியிருக்காங்க இதில் தான் மிகப்பெரிய தலைவலி இருக்குது என்ன அப்படின்னா இப்போது சிவகார்த்திகேயன் விக்னேசுவன் அப்படின்னா ஒரு செம காம்போ ஸோ கண்டிப்பாக அதோடய மார்க்கெட் வேல்யூ அதிகம் அதுக்காக சேட்டலைட் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க சன் டிவி இது ஓகே ஆனால் இப்போ அந்த ப்ராஜ் ட்ராப் ஆனதால் சிவகார்த்திகனுக்கு அப்புறம் விக்னேஷவனுக்கு பதிலாக ஒரு புது இயக்குனர் சிபி சக்கரத்தை வந்திருக்காரு ஸோ அப்போ அந்த மார்க்கெட் வேல்யூ கம்மி தானே ஆனால் என்ன பண்ணிக்காங்கன்னா அதே தொகையை கொடுத்துட்டோமே அப்படின்னு புலம்பிகிட்டுருக்காங்களாம் ஸோ இப்போ வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுத்துக்காங்க என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டு ஆரம்பித்தோன்னா அவசரப்பட்டு ஒரு ஹைப்புக்காக அதில் போய் ஏமாந்து உடனே அந்த படத்தோடய சேட்டலைட்டை வாங்கிடக்கூடாது பூஜை போடட்டும் ஷூட்டிங் போகட்டும் ஷூட்டிங்கெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக இந்த முடிவுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குங்க தான் மிகப்பெரிய விஷயம் மொத்தத்தில் சிவகார்த்தியினால் மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திக்க சன் டிவி இப்படி ஒரு முடிவையும் எடுக்க வச்சுருக்காரு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ் சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்